தொழில் முனையா ஆர்வமுள்ள அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபயர்ஸ்னா என்ன, பணி இடத்துல எப்படி பயன்படுத்துறது, அதாவது வேலை செய்கிற இடத்துல எப்படி பயன்படுத்துறது, வீட்டில் எப்படி பயன்படுத்துறது, அதை பயன்படுத்துறதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள், இது எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சூப்பர் மென்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானியை கிளிக் பண்ணிங்க. ஸோ நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனடியாக உங்களுக்கு கிடைக்கும். முதல்ல ஃபயர்ஸ்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அஞ்சு வார்த்தைகளோட தனித்தனி வார்த்தைகளோட முதல் எழுத்துக்கள். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, செய்ரி, செய்டான், செய்சோ, செய்கெட்சு, சிஸ்கே. இது வந்துட்டு ஜப்பானிய வார்த்தைகள். ஸோ ஜப்பானில் முதல் முறையாக உருவாக்கப்பட்டது தான் இந்த ஃபயர்ஸ். உலக போருக்கு பின்னாடி அவங்க மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைய மிக காரணமாக இருந்தது பார்த்தீங்கன்னா இந்த ஃபயர்ஸ். இதே மாதிரியான தர கோட்பாடுகளெல்லாம் அவங்க கடைபிடிச்சதுனால உலகத்திலே சிறந்த பொருட்களை அவங்களால உருவாக்க முடிஞ்சது. மூலமாக மிகப்பெரிய வல்லரசு நாடாகவும் உருவானாங்க. இத்தனைக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா இரண்டாம் உலக போருக்கு பின்னாடி நடந்தது. ஸோ அப்படியாப்பட்ட ஒரு ஃபயர்ஸ் இதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாமே ஜப்பான் வார்த்தைகள். ஸோ அதை இங்கிலீஷில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சார்ட், செட்டின் ஆர்டர், ஷைன், ஸ்டாண்டர்டைஸ், சஸ்டைன். தமிழில் பார்த்தீங்கன்னா, பிரித்தெடுத்தல், ஒழுங்குபடுத்துதல், சுத்தப்படுத்துதல், முறைப்படுத்துதல், நிலைப்படுத்துதல். ஸோ ஒவ்வொன்றையும் தனித்தனியாக பார்க்கலாம் வாங்க. சார்ட், பிரித்தெடுத்தல், இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சுலபமானதான். இப்போ நம்ம வேலை செஞ்சுன்னு இருக்கிற இடத்துல வந்துட்டு தேவையில்லாத பொருட்கள் வந்துட்டு ஏதாவது இருக்குது அப்படின்னா, அந்த தேவையில்லாத பொருளை வந்துட்டு முதல்ல அந்த இடத்துலருந்து நீக்கணும். அது என்னென்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, உதாரணமாக உடஞ்ச பொருட்கள் ஏதாவது இருக்கலாம், அட்டை பெட்டிகள் ஏதாவது இருக்கலாம், காலி டப்பாக்கள் ஏதாவது இருக்கலாம், தேவையில்லாத டூல்ஸுங்க ஏதாவது இருக்கலாம், சம்மந்தமே இல்லாத உபகரணங்கள் ஏதாவது அந்த இடத்துல இருக்கலாம், துருப்பிடிச்சு போன ஏதாவது பொருட்கள் உபகரணங்கள் இருக்கலாம். ஸோ இதையெல்லாம் வந்துட்டு முதல்ல அந்த இடத்துலருந்து நீக்கணும். இதனால் நமக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பழைய பொருட்களை நீக்கிறது மூலமாக நிறைய இடம் கிடைக்கும், தேவையான உபகரணங்கள் வைக்கிறதுக்கு போதுமான அளவுக்கு இடம் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, வேலையில் கவனம் வந்துட்டு அதிகமாக ஈடுபாடு ஏற்படும், நேரம் மிச்சமாகும். ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, செகண்ட், செட்டின் ஆர்டர், வகைப்படுத்துதல். இப்போ தேவையில்லாத பொருட்களை எல்லாம் வெளியேற்றினதுக்கு அப்புறம் தேவையான பொருட்கள் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கும். அந்த பொருட்கள் எல்லாத்துக்குமே வந்துட்டு தனித்தனியாக இடத்த ஒதுக்கி நம்ம போயிட்டு தேவைப்படும் போது ஈஸியாக நம்ம கைக்கு கிடைக்கிற மாதிரி அதுக்குன்னு தனியாக ஒரு இடத்த உருவாக்கி வைக்கணும். உதாரணத்துக்கு மெக்கானிக் ஷாப் போனீங்கன்னா, அந்த ஸ்பேனர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அழகழகாக மாட்டி வச்சுருப்பாங்க. ஸோ அது எப்போவுமே அதே ஆர்டரில் இருக்க சொல்லோ, ஸோ 5x8, 6x4 அந்த மாதிரி எடுத்துன்னு வாங்க அப்படின்னு சொல்ல சொல்ல போயிட்டு ஈஸியாக எடுத்துன்னு வர முடியுது. ஸோ இது மூலமாக பார்த்தீங்கன்னா நேரம் மிச்சமாகுது. ஸோ ஈஸியாக யார் ஒன்றாலே ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு இருக்கும். ஸோ இப்போது உதாரணத்துக்கு அதிகமான பொருட்கள் உபகரணங்கள் நம்மகிட்ட இருக்குதுன்னா தனித்தனியாக எல்லாத்துக்கும் லேபிள் ஒட்டி அதை எதுக்காக பயன்படுத்துறது அப்படின்ற மாதிரி வகைப்படுத்தி வைக்கலாம். ஸோ உதாரணமாக பார்த்தீங்கன்னா, இப்போ ஏதாவது ஒரு தொழில் இடம் இருக்குது அப்படின்னா, அந்த டூல்ஸோ இல்லை ஏதாவது ஒரு உபகரணமோ இருக்குதுன்னா அது மேலே லேபிள் ஒட்டி அதுக்குன்னு ஒரு இடத்த ஒதுக்கி தனியாக வைக்கணும். அலுவலகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைல்கள், பேப்பர்கள், பயன்படுத்தும் பென், ஸ்கேல், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக அதுக்குன்னு ஒரு இடத்த ஒதுக்கி வைக்கணும். ஸோ இது மூலமாக ஏற்படக்கூடிய பலன்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லேபிள் ஒட்டி வைக்கிறது மூலமாக புதுசாக யாராவது வந்துட்டு அந்த லேபிளை எடுத்து பார்த்தா கூட அந்த டூல்ஸ் வந்துட்டு எதுக்காக பயன்படுது, அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றது வந்து தெரியும். அதே மாதிரி அந்த டூல்ஸை வந்துட்டு வேறு இடத்துல இருந்துச்சுனாலையும் அவங்களே எடுத்துன்னு போயிட்டு அதுக்குன்னு இருக்கிற இடத்துல வந்துட்டு பிளேஸ் பண்ணி விட்ருவாங்க. குறிப்பிட்ட இடத்துல தான் அந்த டூல்ஸ் இருக்கும் அப்படின்றதுனால நம்ம வேகமாக போய் எடுத்துன்னு வரது மூலமாக நமக்கு மிகப்பெரிய அளவில் நேரம் மிச்சமாகும். இதுக்கு அடுத்து மூணாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஷைன், சுத்தப்படுத்துதல். தேவையில்லாததெல்லாம் நம்ம இடத்த விட்டு நீக்கிறதுக்கு அப்புறம், தேவையானதுக்கெல்லாம் ஒரு இடம் கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடம் வந்துட்டு ஃப்ரீ ஆகிடும். ஸோ நம்ம பயன்படுத்துகிற பொருட்களை வந்துட்டு எப்போவுமே தினசரி வந்துட்டு தொடச்சி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவில் உருவாகும். உதாரணமாக பார்த்தீங்கன்னா, இப்போது தூசி இருக்கிற காரணத்தினாலே பார்த்தீங்கன்னா நம்ம பல பொருட்களை வந்து அந்த பொருட்கள் பயன்படுத்தாமல் இருப்போம், அந்த பக்கமே போக மாட்டோம், அலர்ஜி இந்த மாதிரியான விஷயங்கள் காரணமாக இருக்கும். அதே மாதிரி கையில் தூசு ஒட்டிக்குது அப்படின்ற காரணத்துக்காகவும் நம்ம அந்த பொருளை வந்து பயன்படுத்தாமலே இருப்போம். சுத்தப்படுத்துறது மூலமாக நமக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆரோக்கியம் கூடும். ஏதாவது ப்ராப்ளம் இருக்குதுன்னா அது உடனடியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். கஸ்டமர் வந்துட்டு நம்ம இடத்த பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பலன் ஏற்படும். நாம் பயன்படுத்தும் டூல்ஸுகளோட ஆயுசு பார்த்தீங்கன்னா கூடும். அடுத்து ஸ்டாண்டர்டைஸ், முறைப்படுத்துதல். அதாவது நம்ம மேலே சொன்ன அந்த மூணு விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா முறையாக வரையறுக்கப்பட்ட ஆவணங்கள் அதுக்குன்னு தனியாக உருவாக்கி ஒவ்வொரு இடத்துலையும் வேலை நடக்கிற ஒவ்வொரு இடத்துலையும் அந்த ஆவணங்களை வந்து பிளேஸ் பண்ணுறது மூலமாக, அதாவது அதில் பார்த்தீங்கன்னா நேரம், காலம், இது எல்லாமே அந்த ரெக்கார்டில் இருக்கணும். ஸோ மேலே சொன்ன அந்த செயல்கள் வந்துட்டு அந்த ரெக்கார்டில் வந்துட்டு ஆவணப்படுத்தினே வரணும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஆவணம் 1, குறிப்பிட்ட தேதியில் எந்த தேவையில்லாத பொருட்களும் இந்த இடத்துல இல்லை அப்படின்றத வந்துட்டு முதல் ஆவணமாகவும், இரண்டாவது பார்த்தீங்கன்னா லேபிள் ஒட்டிய பொருட்கள் அதோட இடத்துல இருக்குது அப்படின்றத வந்துட்டு சம்மந்தப்பட்ட இடத்துல வேலை செய்கிறவங்களே வந்துட்டு அதை டிக் பண்ணுறது மூலமாகவும், ஆவணம் 3ல பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட தேதியில் குறிப்பிட்ட கால இடைவெளியில் இந்த இடம் வந்துட்டு சுத்தம் செய்யப்பட்டிருக்குது அப்படின்றத வந்து அந்த இடத்துல இருக்கிற நபரே வந்துட்டு அந்த ரெக்கார்டில் வந்துட்டு மென்ஷன் பண்ணின்னு வரணும். இதன் மூலமாக ஏற்படக்கூடிய பயன்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆவணங்களை பயன்படுத்துறதுனால குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட நாளில் யார் வேலை செஞ்சாங்க, அந்த நேரத்தில் கடைப்பிடிக்க
தவறிய வழிமுறைகள் அதை வந்துட்டு கண்டுபிடிச்சி அவருக்கு சரியான விதத்தில் வந்துட்டு நம்ம ட்ரைனிங் கொடுக்கறது மூலமா மேற்கொண்டு அந்த தவறுகளை வந்துட்டு நடக்காம பார்த்துக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஆவணங்களை பயன்படுத்தி வர்றதுனால இயந்திரத்தில் ஏற்படக்கூடிய பழுதுகள்லாம் குறைஞ்சி வேலை நேரம் அதிகரித்து உற்பத்தி திறனும் அதிகரித்து லாபம் அதிக அளவில் வர ஆரம்பிக்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா விபத்துகள் குறையும். அதே மாதிரி நம்ம செய்கிற வேலை இடம் பார்த்தீங்கன்னா அழகான ஒரு இடமாக மாறும். கடைசியாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா சஸ்டைன், அதாவது நிலை நிறுத்துதல்னு சொல்லலாம், இல்லை முறைப்படுத்துதல் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். மேலே சொன்ன அந்த நான்கு வழிமுறைகளையும் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக தனியாக அதுக்குன்னு ஒரு குழுவை உருவாக்கி அவங்கள ரொட்டீனாக வந்து அந்த செயல்பாடுகளை வந்து கண்காணிக்கிறது மூலமாக அந்த செயல்களை வந்துட்டு நம்ம முறைப்படும். உதாரணமாக பார்த்தீங்கன்னா நிறுவனத்திற்குள்ளேயே வந்துட்டு வேலை செய்கிற ஒருத்தரை தேர்ந்தெடுத்து அவரை குறிப்பிட்ட கால இடைவெளியில் திடீர்னு அந்த ஆய்வுக்கு அனுப்பும்போது பார்த்தீங்கன்னா யார் யார் அந்த ரெக்கார்டெல்லாம் முழுமையாக பயன்படுத்தின்னு இருக்கிறாங்க அப்படின்றத வந்துட்டு நமக்கு கண்கூடாக தெரிய வரும். யார் யாரோட இடம் மேலே சொன்ன அந்த நாலு வழிமுறைகளையும் பயன்படுத்தாமல் இருக்கிறாங்க அப்படின்றதையும் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ இதன் மூலமாக ஏற்படுற பலன்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆய்வுக்கு எந்த நேரத்துலையும் வருவாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காகவே பார்த்தீங்கன்னா அவங்க இடத்த வந்துட்டு முறையாகவும் சுத்தமாகவும் ஒழுங்குபடுத்தியும் வச்சுருப்பாங்க. ஸோ ஃபையஸோட ஒட்டுமொத்த பலன்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேலைத்திறன் அதிகரிக்கும், நேரம் மிச்சமாகும், விபத்துகள் குறையும், சுத்தமான இடத்தை கஸ்டமர் பார்ப்பது மூலமாக ஆர்டர்கள் அதிகரிக்கும், வேலை செய்யும் இடங்களில் மட்டும் இல்லாமல் வீட்டிலையும் நம்ம இதை பயன்படுத்தி பலன் அடையலாம். இப்போது ஃபையஸ் சம்மந்தமான சில ஃபோட்டோஸ் பாருங்கள். அது முன்னாடி எப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஃபையஸை ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் எப்படி ஆச்சு அப்படின்றத வந்துட்டு நீங்கள் இந்த ஃபோட்டோஸ் மூலமாக பார்க்கலாம். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், வாழ்க்கையில் முன்னேற துடிக்கிற உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நாளை வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம். மிக்க நன்றி.